திறமை அல்லது வாய்ப்பு இல்லாமை உங்களை தடுத்து நிறுத்துவதல்ல. அதை செய்வது உங்கள் மீதான அவநம்பிக்கை மட்டுமே. அதனால் அந்த அவநம்பிக்கையை கைவிடுவோம். ஹாய், ஹலோ, வணக்கம். உங்கள் அனைவரையும் அறிவலையின் அமர்வுக்கு மகிழுடன் வரவேற்கிறேன். உங்களுடன் உங்கள் நேரத்தை பகிர்ந்து கொள்வது நான், உங்கள் தர்ஷினி. இது உங்கள் சாலை, உங்களுடையது மட்டுமே. உங்களுக்காக இன்னைக்கு ஒரு சிறிய பதிவு. ஒரு நாள் ஒரு நபர் கோவிலுக்கு போறாரு. கோவிலுக்கு போயிட்டு கடவுள்கிட்ட, கடவுளே, நான் உன்னை சந்தோஷப்படுத்தணும்னா, உன் அருளை பெறணும்னா என்ன பண்ணணும்னு கேட்கிறார். உடனே அந்த கடவுள் சொல்றாங்க, நான் எப்படி சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும் அதே மாதிரி எல்லோரும் சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும், அப்படிப்பட்ட ஒரு செயலை நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த நபர் கிட்ட சொல்றத அந்த நபர் உணர்றாரு. அதை யோசிச்சுக்கிட்டே அந்த நபர் வந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு ஒரு சிந்தனை, நம்ம ஏன் ஒரு 4 சக்கர வாகனம் வாங்கக்கூடாது அப்படின்னு. உடனே யோசிச்சு ஒரு 4 சக்கர வாகனத்தை வாங்குறாரு. அதனால தன்னிட இருக்கிற 2 சக்கர வாகனத்தை விற்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் புரோட்டோகால்ல பதிவிடுறாரு. அந்த வண்டியை நான் 30,000 மட்டும்தான் விற்க போறேன் அப்படின்னு பதிவிடுறாரு. அதை பார்த்த பல நபர்கள் 28,000, 26,000, 25,000 கேட்கிறாங்க. அந்த நபர் ஆனா ஒத்துக்கொள்ளவே இல்லை. ஏன்னா அவரோட முடிவுல அவரு தெளிவா இருந்தாரு. தன்னுடைய வண்டியை நான் 30,000 மட்டும்தான் விற்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாயந்தர வேலையாகுது. அப்போ அவரு ஒரு பெரியவர் அவருக்கு அழைப்பு விடுக்கிறாரு. அந்த பெரியவர் வந்து, ஐயா, நான் உங்க வண்டியை வாங்கணும்னு ஆசைப்படுறேன், அதை வாங்கி நான் என் பையனுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா என் பையன் கல்லூரி 4ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருக்கான், அவன் பஸ்ல மட்டும்தான் போயிட்டு வந்துட்டு இருக்கான், அது அவனுக்கு சிரமமா இருக்கும். நான் இந்த வண்டியை அவனுக்கு வாங்கி கொடுத்தேன் அப்படின்னா அவனுக்கு அது பெரும் உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால அந்த வண்டியை நான் வாங்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி அந்த நபர்கிட்ட அந்த பெரியவர் சொல்றாரு. சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லி அந்த நபரும் ஒத்துக்கிறாரு. அந்த பெரியவர் சொல்றாரு, ஐயா, என்கிட்ட 20,000 மட்டும்தாங்க ஐயா பணம் இருக்கு, அதை நான் இப்ப கொடுத்துட்டு அந்த வண்டியை நான் எடுத்துக்கிறேன், மீதம் பணத்தை நான் தவணை முறையில கண்டிப்பா நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் வந்து நபர்கிட்ட சொல்றாரு. சரிங்க ஐயா, நீங்க நேர்ல வாங்க, நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த நபர் சொல்லிடுறாரு. அடுத்த நாள் திரும்பி காலையில அழைப்பு விடுத்து, ஐயா, நான் கண்டிப்பா வரட்டுமா அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்திக்கிறாரு. அந்த நபரும் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே அவரும் அவரோட பையனும் கிளம்பி அந்த நபரோட வீட்டுக்கு போறாங்க. அவர் வரத அந்த நபர் பாக்குறாரு. வந்த உடனே அந்த பெரியவர் என்ன பண்றாருன்னா, ஐயா, இந்தாங்க பணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை கொடுக்கும் போது அந்த பணத்தை பார்த்தா அது வந்து 500 தாள்கள், 100 தாள்கள், 10 தாள்கள், 20 தாள்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து வச்ச காசாக அது தெரியுது. அதை வந்து அந்த நபர் உணர்றாரு. உடனே, சரிங்க ஐயா, இந்தாங்க வண்டி சாவி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் பெரியவர்கிட்ட வண்டி சாவியை கொடுத்துட்டாரு. அதை வாங்கும் போது அந்த பெரியவருக்கு அளவற்ற மகிழ்ச்சியா இருக்கு. அந்த சந்தோஷத்தை பார்க்கும் போது பெரிய சாதனை படிச்ச மாதிரி அந்த நபரும் உணர்றாரு. அந்த பையனுக்கும் அளவற்ற சந்தோஷம், நமக்கு ஒரு வண்டி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பேரும் சந்தோஷப்படுறத பார்த்துட்டு இவரும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறாரு. இதில் நம்ம பார்த்தோம்னா, அந்த பெரியவர் வந்துட்டு அதை இலவசமா கொடுங்கன்னு கேட்கல, இல்லை அந்த பணத்தை எனக்கு இது கம்மி பண்ணி கொடுங்கன்னு கேட்கல. அவர் வந்து, இருக்கிற பணத்தை நான் இப்போ கொடுக்குறேன், மீத பணத்தை கண்டிப்பாக மறுபடி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னதுதான் அந்த நபருக்கு மிகவும் பிடித்ததாக ஒன்றா இருந்துச்சு. அதனால தான் அவர் வந்து, 20,000 மட்டும் போதுங்க ஐயா, நீங்கள் வந்து மீத பணத்தை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர்கிட்ட சொல்லிடுறாரு. பெரியவருக்கும் அளவற்ற சந்தோஷம். அந்த சந்தோஷத்தின் வெளிப்பாடா அந்த நபர் என்ன பண்றாரு அப்படின்னா, அதுலேருந்து ஒரு 500 ரூபாய் நோட்டு எடுத்து அந்த பெரியவருக்கு கொடுக்கறாரு. அந்த பெரியவர் சொல்றாரு, இல்லைங்க ஐயா, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இல்லைங்க ஐயா, நீங்க வச்சுக்கோங்க, இது வந்து என்னோட அன்பளிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபரும் சொல்லிடுறாங்க. அதை வாங்கிட்டு அந்த பெரியவரும் அவரோட பையனும் சந்தோஷமா வீட்டுக்கு போறாங்க. இதை செவி சுவைத்த அனைவருக்கும் உதவியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு சிறப்பு மற்றும் சுவாரஸ்யமான அமர்வுடன் சந்தி